एक्सरसाइज नंबर 3.3 सम नंबर 3 अदला फोर्थ सब डिवीजन tan थीटा इक्वल टू -2 कमा थीटा लाइज इन सेकंड क्वाड्रेंट அப்படினு சொல்றாங்க ஓகே tan थीटाனுடைய வேல்யூ கொடுத்துட்டு செகண்ட் குவாட்ரன்ட்ல இருந்தா ரிமைனிங் உள்ள ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்படினு நமக்கு கேக்குறாங்க சோ அப்ப tan थीटा इक्वल टू -2 பை கீழ 1 இருக்குதா மீனிங் எல்லா நம்பர் கீழயும் 1 இருக்குதா அர்த்தம் சோ அப்ப அதனால என்ன பண்றே என்ன tan थीटाோட ஃபார்முலா பாத்து ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு வரும் கீழ உள்ள அட்ஜசன்ட் சைடு என்ன சார் அப்படினா 1 னு அர்த்தம் உங்க எதுமே இல்லாதனா 1 அப்படினு போட்டுக்கணும் சோ -2 பை 1 tan थीटाோட ஃபார்முலா என்ன ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு சோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுங்க நேம் கொடுத்துங்க ஏபிசி அதல தீட்டா அண்ட் சி இருக்குது அப்படினு மென்ஷன் பண்ணிக்கிறேன் சோ ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா 2 னு சொல்லிருக்காங்க ஓகே இங்க வரதுலயே ஆப்போசிட் சைடு வந்து 2 தென் ஹைபோடெனஸ் என்ன சாரி அட்ஜசன்ட் சைடு வந்து 1 சோ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் நமக்கு தெரியுது அடுத்து நமக்கு என்ன தெரியணும் ஹைபோடெனஸ் வேணும் அந்த ஹைபோடெனஸ் வேணும்னா யூசிங் பித்தாகரஸ் தியரம் சோ அப்ப அந்த ஏசி வேணும்னு சொன்னா ரூட் ஆஃப் AB स्क्वायर प्लस BC स्क्वायर அந்த ஸ்டெப் எழுதிட்டே போடுங்க AC equal to root of AB स्क्वायर प्लस BC स्क्वायर சோ அப்ப AB அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 2 2 स्क्वायर प्लस BC னுடைய வேல்யூ 1 1 स्क्वायर சோ அங்க 2 ஐ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 அப்படி ஆயிடும் then 1 ஐ ஸ்கொயர் பண்ணா 1 வரும் then 4 plus 1 that is equal to root 5 சோ அடுத்த ஸ்டெப் பாருங்க அந்த root 5ன்றது ஹைபோடெனஸ் நமக்கு கிடைச்சிச்சு சோ ஒரு ஒரு ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணனும் so theta lies in எங்க சொல்லிருக்காங்க செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு theta lies in the second quadrant அப்ப செகண்ட் குவாட்ரன்ட்ல எது எது சார் பாசிட்டிவா இருக்கும் sin உ cos க்கு மட்டும் தான் பாசிட்டிவ் மத்த எல்லாமே என்ன இருக்கும் நெகட்டிவா இருக்கும் செகண்ட் குவாட்ரன்ட்ல sin அதனுடைய ரெசிப்ரோக்கல் cos க்கு மட்டும் பாசிட்டிவ் மத்தலாம் நமக்கு வந்து நெகட்டிவ் சார் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன் sin theta கண்டுபிடிக்கிறேன் sin theta க்கு ஃபார்முலா என்ன சார் opposite side by hypotenuse oppositeன்றது என்னது 2 then hypotenuseன்றது √5 அப்ப 2 by √5 செகண்ட் குவாட்ரன்ட்ல சைன் வந்து பாசிட்டிவா இருக்கும்னால பாசிட்டிவ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா cos தீட்டா cos தீட்டானுடைய ஃபார்முலா என்ன அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடெனியூஸ் அட்ஜசன்ட் பை ஹைபோடெனியூஸ் அப்ப அட்ஜசன்ட்ன்றது 1 ஹைபோடெனியூஸ்ன்றது √5 அப்ப 1 பை √5 அப்ப இது வந்து செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கிற cos வந்து நெகட்டிவா இருக்கும் சோ அதனால -1 பை √5 அப்படினு மென்ஷன் பண்ணிருக்கேன் அடுத்து tan தீட்டா தான் क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க அடுத்து cosec தீட்டா வந்துருங்க cosec थीटा வந்து sin थीटा உடைய ரெசிப்ரோக்கல் cosec थीटाன்றது sin थीटा உடைய ரெசிப்ரோக்கல் அப்ப 2 பை √5 ஆ தரக்கே மாத்தனீங்கன்னா √5 பை 2 அப்படினு வந்துரும் இது பாசிட்டிவ் ஏன் சார்னா செகண்ட் குவாட்ரன்ட்ல sin உ cosec க்கு மட்டும் தான் பாசிட்டிவ் ஆயிருக்கும் அதனால இது வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படி எழுதிருக்கேன் அடுத்து sec थीटा ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க sec थीटाன்றது cos थीटा உடைய ரெசிப்ரோக்கல் sec थीटाன்றது cos थीटा உடைய ரெசிப்ரோக்கல் அப்ப -1 பை √5 தலகேழ மாத்தீங்கன்னா மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இது தலகேழ மாத்தும்போது 1 பை √5 √5 பை 1 வரும் கீழ 1 போடணும் அவசியம் இல்ல அதனால நான் -√5 அப்படினு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அடுத்து cot थीटा cot थीटाன்றது tan थीटा உடைய ரெசிப்ரோக்கல் cot थीटाன்றது tan थीटा உடைய ரெசிப்ரோக்கல் அப்ப அத தலகேழ மாத்தனீங்கன்னா மைனஸ் அப்படியே போட்டுங்க 2 by 1 என்றது தலைகீழ மாத்தும் போது என்ன வரும் 1 by 2 அப்படினு வரும் அப்ப cot theta equal to -1 by 2 நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா 5th subdivision சோ 5th subdivision என்ன சொல்லிருக்காங்க sec theta equal to 13 by 5 கமா theta lies in 4th quadrant theta lies in 4th quadrant சோ அப்ப sec theta இருக்கு sec theta equal to என்ன கொடுத்துட்டான் 13 by 5 அப்ப theta எங்க இருக்குன்னு சொல்லிருக்காங்க 4th quadrantல இருக்கு சோ sec theta க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் sec theta உடைய ஃபார்முலா என்ன sec theta கொடுத்திருக்கான் ஃபார்முலா அப்ளை பண்றது அதோட ரெசிப்ரோக்கல் கூட சேஞ்ச் பண்ணிட்டு போடலாம் sec theta உடைய ரெசிப்ரோக்கல் பாத்தீங்கன்னா cos theta ஓகே அதனுடைய ரெசிப்ரோக்கல் sec theta வந்து 13 by 5 அப்படினு இருக்கு then cos theta என்னவாகும் 5 by 13 அப்படினு வரும் ஏன்னா அதனுடைய sec thetaன்றது cos theta உடைய ரெசிப்ரோக்கல் அப்ப அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு தலைகீழது மாதிரி மாறும் 5 by 13 சோ அப்ப cos theta உடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா adjacent by hypotenuse நீங்க डायरेक्टली நீங்க sec theta உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணியே போடலாம் இல்ல இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியும் போடலாம் ஓகே சோ அப்ப cos தீட்டானுடைய ஃபார்முலா என்ன அட்ஜசன்ட் பை ஹைபோடெனியூஸ் அட்ஜசன்ட் பை ஹைபோடெனியூஸ் இப்போ அதுக்கு டயகிராம் போடுங்க டயகிராம் போட்டீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துங்க ஏபிசி அப்படினு ஒரு நேம் கொடுத்துட்டேன் சோ அதல வந்து c ன்ற இடத்துல தீட்டா அப்படிங்கற ஆங்கிள் நான் வச்சிருக்கேன் ஓகேவா அதுல நமக்கு என்னென்ன தெரியுது அட்ஜசன்ட் சைடு 5 ன்னு தெரியுது அத மென்ஷன் பண்ணீங்க அடுத்து ஹைபோடெனியூஸ் வந்து 13 ன்னு தெரியுது அத மென்ஷன் பண்ணிக்கோ சோ இப்போ ஆப்போசிட் சைடு தெரியல அப்ப தெரியாதனால நாம என்ன பண்ணலாம் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அத போடலாம் சோ அப்ப இந்த AB வேணும்னு சொன்னா ரூட் ஆஃப் AC ஸ்கொயர் - BC ஸ்கொயர் னு வரும் ஓகேவா சோ தட் இஸ் ஈக்குவல் AB ஈக்குவல் டு ரூட் ஆஃப் AC ஸ்கொயர் - BC ஸ்கொயர் சோ அப்ப AC ன்றது இங்க 13 13 ஸ்கொயர் - 5 ஸ்கொயர் சோ அப்ப 13 ஐ ஸ்கொயர் பண்ணீங்கனா
169 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25 அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும் கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 144 அந்த 144க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்குது 12 ஸோ அப்போ ஏபியினுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஸோ இப்போ தீட்டா இந்த லைஸ் இந்த எந்த குவாட்ரன்ட் சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து குவாட்ரன்ட்டில் காசு சீக்கு மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் மற்றது எல்லாமே என்னவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் தீட்டா லைஸ் இன் ஃபோர்த்து குவாட்ரன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஃபோர்த்து குவாட்ரன்ட்டுன்னா காசு சீக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் மற்றதெல்லாம் என்னவாக இருக்கணும் நெகட்டிவாக இருக்கணும் சரி நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன் சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன் சைன் தீட்டாவுடைய ஃபார்முலா என்ன ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் சைன் தீட்டா ஃபார்முலா என்ன ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் ஆப்போசிட்ன்றது 12 ஹைபாட்டினியூஸ்ன்றது 13 இது ஃபோர்த் குவாட்ரன்ட்ல இருக்கனால மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 12/13 அடுத்து நான் காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறேன் ஸோ காஸ் தீட்டானுடைய ஃபார்முலா என்ன அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் அப்போ அட்ஜசன்ட்ன்றது 5 ஹைபாட்டினியூஸ்ன்றது 13 ஸோ அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 5/13 ஃபோர்த் குவாட்ரன்ட்ல காஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அடுத்தது கண்டுபிடிக்கிறேன் டான் தீட்டா டான் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் ஆப்போசிட்ன்றது 12 அட்ஜசன்ட்ன்றது 12/5 இது ஃபோர்த் குவாட்ரன்ட்ல டான் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம் ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 12/5 அப்படின்னு எடுத்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொசிக் தீட்டா கொசிக் தீட்டான்றது சைன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் ஸோ அதை தலைகீழ மாற்றினீங்கன்னா மைனஸ் 12/13ன்றது மைனஸ் 13/12 அப்படின்னு மாறிடும் சிக் தீட்டான்றது நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க அதனால் அதை எழுத வேண்டாம் அடுத்தது காட் தீட்டா காட் தீட்டான்றது டான் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் மைனஸ் அப்படியே போட்டுங்க 12/5ன்றது 5/12 மாறிடும்